அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த இந்த சங்கீத 119:73 தொடக்கம் 80 வரைக்கும் நாங்கள் இந்த வேளையிலே அதில் ஒரு வார்த்தையை நாங்கள் தியானித்து பார்ப்போம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லி இங்கே இந்த சங்கீதக்காரர் பாடுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு. இன்று பாருங்கள் அருமையானவர்களே, நாங்கள் ஒரு கடையிலே சென்று ஒரு முக்கியமான ஒரு பொருளை வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுவோம். அல்லது அதை வாங்கும் பொழுது அதற்குள்ளே நாங்கள் உடனே கொண்டு வந்து வீட்டிலே வந்து அந்த பொருளை நாங்கள் பாவிக்க மாட்டோம். பொதுவாக ஒரு மெஷினையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை, முக்கியமான பொருளையோ நாங்கள் உடனடியே கொண்டு வந்து பாவிக்க மாட்டோம். பின்ன அதை பாவிக்க வேண்டுமென்றால், அதை நன்றாக பராமரித்து பாவிக்க வேண்டுமென்றால், முதலாவது அந்த பொருளை செய்தவனுடைய அறிவுறுத்தல் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும். அதை நாங்கள் முதலிலே வாசித்து பார்ப்போம். ஏன் இதற்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது? அது நமக்கு அந்த காரியம் தெரிஞ்சிருந்தாலும் அதை வாசித்து பார்க்கும் பொழுதுதான் அதை உருவாக்கியவனுடைய நோக்கம் தெரியும். அதை வாசிக்கும் பொழுது அந்த உருவாக்கியவன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி பார்த்து அதன்படி அந்த பொருளை நாங்கள் பாவிக்கும் பொழுது அந்த பொருளானது நீண்ட காலம் பாவிக்கிறது. அப்படிதான் அருமையானவர்களே, எங்களை உருவாக்கியவர் தேவன். பின்ன நாம் அந்த உருவாக்கப்பட்டவர் நம்மை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்று நாங்கள் அறிய வேண்டும். அறிந்து அவருடைய அந்த வழியின்படி, அந்த நோக்கத்தின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுதுதான் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நாங்கள் பிரகாசிக்கிறோம். அல்லது போனால் நாம் அந்த நோக்கத்தை நாம் அறியாமல், எப்படியாக ஒரு பொருளை குறித்த அறிவு நமக்கு இல்லாமல் அந்த பொருளை நாங்கள் பாவிப்பதினாலே அந்த பொருள் பழுதடைந்து போகிறதோ, அதே போன்று நம்மை படைத்தவர் யார் என்பதை அறியாமல், அந்த படைத்தவர் நம்மை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்று அறியாமல், நம்மை நாமே ஆளுகை செய்து நாம் நம்முடைய வழியிலே நடக்கும் பொழுது நாம் கெட்டு போகிறோம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். பின் ஆகவே இந்த உலகத்திலே வாழுகிற மனுஷன் என்ன செய்கிறான்? உணர்வற்றவனாக வாழுகிறான். தன்னை படைத்த தேவனை குறித்த அறிவில்லாதவனாக வாழுகிறான். மட்டுமல்ல, தன்னுடைய அறிவை கொண்டு ஏதோ ஒன்றை, ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் இந்த உலகமானது தேவனை அறியாத உலகமாக இருக்கிறது. அருமையானவர்களே, யாரெல்லாம் அந்த மெய்தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்த ஒரு நல்ல பாத்திரமாக, தேவனுக்கு ஒரு பிரியமான பாத்திரமாக மட்டுமல்ல, அந்த உலகத்தோடு முடிந்து போறதல்ல அவனுடைய வாழ்க்கை, நித்தியத்துக்கும் அவன் வாழுகிற ஒரு வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். காரணம், அவன் தன்னை படைத்தவரை அறிந்து அதன்படி நடந்த ஒரு உணர்வுள்ள மனுஷனாயிருக்கிறபடியினாலே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் நான் 80 வசனத்திலே அந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உம்முடைய பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கடவுது. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.